types of sets. Sets na enna abdingiradha nama munadiye paathirukom. Set na well defined collection of object adha vandu nama set nu sollirukom. Definition la paathirukom. Ipa paarenga empty set or null set. Empty set na enna? Empty na onnume illadhadha nama empty nu solluvom. A set consisting of no element is called the empty set. ஒரு செட்டுக்குள்ள எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லைன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எம்டி செட்னு சொல்லுவோம் அல்லது நல் செட்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் பை, இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா பை. இந்த செட்டுக்கு பேர் பை ஆர் நல் செட். பைனாலும் எம்டி செட்னாலும் நல் செட்னாலும் சேம் கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஆர் இன்டீஜர் அண்ட் டிவிசிபிள் பை டூன்னு இருக்கும். இங்கே பாருங்க, எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும், இன்டி ஆட் இன்டீஜராக இருக்கணும், அதை வந்து டிவைட் பண்ணணும் டூவால். ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2, இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 0.5 வரும். 0.5ங்கிறது இன்டீஜர் இல்லை, டெசிமல்ல வருது. ஸோ நோ எலமெண்ட், ஒன்றை வந்து டூவால் நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன எலமெண்ட்டு, எந்த ஒரு எலமெண்ட்டுமே கிடைக்கல, டெசிமல்ல கிடைக்குது. ஆனால் கிவன் கண்டிஷன்னா ஆட் இன்டீஜராக இருக்கணும். இது இன்டீஜராக இல்லை, அதனால இது வந்து ஒரு நல் செட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த ஒன்று பாருங்க, சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கிறது தான் சிங்கிள்டன் செட். எ செட் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு எ சிங்கிள்டன் செட். ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம சிங்கிள்டன் செட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் த 3 <X>5 எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இருக்கு. எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், 3-ஐ விட அதிகமாக இருக்கணும், 5-ஐ விட கம்மியாக இருக்கணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4. 3-க்கும் 5-க்கும் இடையில் இருக்கிற எலமெண்ட் என்னது, 4. லெஸ் தென் 5னா 4. 3-ஐ விட அதிகமாக, 5-ஐ விட அதிகமாக கம்மியாக இருக்கிறது என்ன வேல்யூ, 4 மட்டும்தான். இப்போ இந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்கு, இதை தான் வந்து சிங்கிள்டன் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். சி நெக்ஸ்ட் ஒன், ஃபைனட் செட். A set with finite number of elements is called a finite set. ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், ஃபைனட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபைனட் சொல்லணும்னு சொல்லலாம், ஃபைனட் செட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், த செட் ஆஃப் ஃபேமிலி நம்பர்ஸ். நம்ம ஃபேமிலியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறது, எப்படி எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஃபைன் பண்ண முடியும், அதனால் இதை வந்து ஃபைனட் செட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபைனட் செட். எ செட் விச் இஸ் நாட் ஃபைனட் இஸ் கால்ட் அ இன்ஃபைனட் செட். எந்த ஒரு செட்டை நம்மளால் ஃபைனட் பண்ணி சொல்ல முடியாதோ அதெல்லாமே வந்து இன்ஃபைனட் செட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 5, 10, 15 எக்ஸெட்ரா, இது எந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்குங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்ஃபைனட் செட்டுன்னு